ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, அருள்நிதி நடிச்சு இந்த வருஷம் தமிழ்ல வெளியான தேஜாவு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு நபர் வராது. அவர் வரும்போதே சம போதையில தான் வராது. இவரோட பேரு சுப்பிரமணியம் அப்படின்றது. ஒரு கான்ஸ்டபிள் முன்னாடி வந்து உட்கார்றது. அந்த கான்ஸ்டபிளோட பேரு ஏழுமலை அப்படின்றது. அவரை என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ரைட்டர் சார், நான் எழுதுற கதைலாம் நிஜமாலேயே நடக்குது, அதனால பாதிக்கப்படுறவங்க என்ன வந்து மிரட்டுறாங்க, நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சம போதையில இருக்கிறதுனால வளர்றாரு அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டலாம் பேசிட்டு இருக்காரு. சரி சார், கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. என்ன சார், இப்பதானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, என்னோட மேல் அதிகாரிங்க கிட்ட முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சுப்பிரமணியம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. சுப்பிரமணி தனியா ஒரு பிளாட்ல தான் இருக்காரு போல. அவரோட ரூம் கொண்டவர் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஐடியா தோணுது, புதுசா ஒரு கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி எழுதுறதுக்காக ஸ்டார்ட் பண்றாரு. நைட்டு நேரம் ஒரு கார்ல ஒரு பொண்ணு லாக் ஆன மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு பூஜா அப்படின்றது. அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்களோட கட்டெல்லாம் கழட்டிடுறாங்க. இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து ஒரு போனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்ப இவங்க தப்பிக்கிறத மூணு பேர் பாத்துறாங்க. அவங்களும் இவங்க எங்க போறாங்கன்றத துரத்திட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் யாருக்காவது கால் பண்ணி தகவல் சொல்லணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சில தகவல் சொல்றாங்க. அவங்க மூணு பேர் இப்பதான் கார் கிட்ட வராங்க. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்பி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதை எழுதிட்டு இருக்க இவரை நிறுத்திடுறாரு. இவர் எழுதுற கதையை தான் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க போல. இவரும் பயங்கரமா திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் சரக்கு போட்டா தான் வேலைக்காவும் அப்படின்ற மாதிரி சரக்கு உள்ள தள்ளுறாரு. சரி திரும்பி எழுதுவோம் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் கதையை விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க ஒரு இடத்துல வச்சு இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. தப்பிக்கவா பாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இவங்களை அடிச்சிடறது. இவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப எழுதிட்டு இருக்க சுப்பிரமணியம் எழுதுறதை நிறுத்திடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருது. இவருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சாஞ்ச மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் போடுறாங்க. இவர் எழுதுற கதையோட பேர் தான் படத்தோட டைட்டில். இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருனா, சுப்பிரமணியோட வீட்டை தேடி வந்துடுறாரு. இதுதானே வீடு அப்படின்ற மாதிரி கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சுப்பிரமணியம் தூக்கத்துல இருந்து பொறுமையா முழிக்கிறாரு. வந்து கதவை திறக்கிறாரு. இந்த போலீஸும் பயங்கர கோபமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க அந்த பூஜா, பூஜா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சுப்பிரமணி சொல்றாரு. நேத்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணா, அவளோட பேர் பூஜான்னு சொன்னா, அதே மாதிரி உன்னோட பேர் சொல்லி இந்த ஏரியாவோட பெரியும் சொன்னா, அதுக்காக தான் உங்ககிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக நீங்க வரலையா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. உன்னை யாரோ மிரட்டினதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல, யாரெல்லாம் உன்னை மிரட்டினா, நம்பர் இருக்கா எடு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இருங்க சார் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் நம்பர் எடுத்து காட்டாரு. அந்த நம்பரை பாக்குற இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. பூஜா அந்த நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணிருப்பா. பூஜா முதல்ல எதுக்காக உன்னோட பேரை சொன்னா, ஒழுங்கு மரியாதையா பூஜாவை பத்தி சொல்லிடு அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நான் எழுதிட்டு இருக்க கதையில தான் பூஜான்னு ஒரு கேரக்டர் வரா, மத்தபடி பூஜாவை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கோவப்பட்ட இன்ஸ்பெக்டரை இவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஏரியா காலனி ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எதுக்காக கூட்டு போறீங்கன்னு பிரச்சனை பண்றாங்க. உங்களுக்கு எதுக்கடா காரணம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லாருமே போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் தட்டி விட்டுறாரு. இப்ப மீடியால் வேற ஒருத்தர் இருக்காரு. சார் மீடியாலாம் இருக்காங்க, வேணா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவரும் அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. சுப்பிரமணியம் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நன்றி எல்லாம் சொல்றாரு. இப்ப டிஜிபி நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேர் ஆஷா அப்படின்றது. இவங்களுக்கு கீழே இருக்க ஆபீசர் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், எல்லா வேலையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் இவங்களோட போன்ல ஒரு மெசேஜ் வருது, ஒரு வீடியோ மெசேஜ் தான் வருது. இந்த இன்ஸ்பெக்டர் போன் எல்லாம் தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அதுதான் யாரோ எடுத்து நெட்ல போட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு அறிவு இருக்கா இல்லையா, இப்படிதான் பொதுமக்களோட போனை தள்ளி விடுவாரா? இப்ப ரெக்கார்ட் பண்ணி நெட்ல போட்டாங்க. இப்ப மீடியாலாம் அந்த இடத்துல தான் இருக்கும், அவரை உடனே வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப மீடியாக்கள்லாம் அந்த இடத்துல தான் நடந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க சார், எதுக்காக அந்த பெரியவரை தரத்தாருன்னு இழுத்துட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, கண்ட்ரோல் ரூம்ல ஒரு பொண்ணு பேசின தகவல் கிடைச்சது, அந்த தகவல் மூலமா தான் அரெஸ்ட் பண்றதுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அது ஃபேக் கால கூட இருக்கலாம்ல, முதல்ல கிராஸ் செக் பண்ணிருக்க வேண்டியதுனே அப்படின்ற மாதிரி இவங்களும் திட்டுறாங்க. அந்த காலை பார்க்கும் போது சீரியஸான கால் மாதிரி தான் தெரிஞ்சதுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நீங்களே கேளுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் வச்சு காட்டுறாரு. என்னோட பேரு பூஜா, என்ன சிலர் கடத்திருக்காங்க, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க, நான் எங்க இருக்கன்றது எனக்கு தெரியல, சுப்பிரமணி கே கே நகர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த வாய்ஸ் இவங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. உடனே என்னோட பொண்ணு பூஜாக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்றாங்க. அவரும் கால் பண்ணி விசாரணை பண்றாரு. அப்பதான் அவங்க மிஸ்ஸிங்னு தெரிய வருது. கால் பண்ணது அவங்க பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோன்னு ஆஷா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவனோட பேர் தானே சொல்லியிருக்கா, அதனால அவனை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த வாட்டி தைரியமா அந்த இடத்துக்கு வராரு. மீனி ஆட்கள்லாம் எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மீறி இவர் என்ன பண்றாருன்னா, கன்னை வச்சு அந்த இடத்துல அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வாணி இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா மீடி ஆட்கள்லாம் திரும்பி பிரச்சனை பண்றாங்க. இவரும் அமைதியை கிளம்பிடுறாரு. ஆஷாவோட சீனியர் ஆஷாக்கு கால் பண்றாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிருச்சா, அவ்வளவு மீடியா ஆட்கள் இருக்காங்க, அந்த இடத்துல போய் கன்னெல்லாம் கட்டி மிரட்டிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் சுப்பிரமணியம் நீங்க
அங்கிருந்து கூட்டு போக முடியாது, அங்கேயே வச்சு விசாரணை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. டிஜிபியோட பொண்ணே கடத்தப்பட்டிருக்காங்க, அதுக்காக தான் போலீஸ் இந்த அளவுக்கு மோசமா செயல்படுறாங்க அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மீடியா நபரம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா ஆஷா இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க, அவருக்கு எதிர வந்து நிக்கிறாங்க, அவரும் கண்டுக்காம உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. முதல்ல மீடியா கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நேரா மீடியா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னோட பொண்ணே கடத்தப்பட்டிருக்கிறதா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அது உண்மையான தகவல் கிடையாது, சாதாரண விசாரணைக்காக தான் இன்ஸ்பெக்டர் வந்தாரு, ஆனா இன்ஸ்பெக்டர் நடந்துகிட்ட விதம் ரொம்ப மோசமா தான் இருக்கு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீடியாவை இங்க இருந்து கிளியர் பண்ணுங்க, அதே மாதிரி சுப்பிரமணிய பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒருத்தனை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்றதுக்காக மேல் இடத்துக்கு கால் பண்றாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆபீசர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆபீசர் இருக்காரு, அவரோட டீடைல சீக்கிரமா உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப சுப்பிரமணி ஏதாவது எழுதியிருக்காரன்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பிஏ கிட்ட சொல்றாங்க. பிஏவும் அங்க இருக்க ஏழுமலைக்கு கால் பண்றாரு. இப்ப ஏதாவது எழுதியிருக்காரான்னு கேக்குறாரு. இவரும் எழுதின விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன எழுதியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, டிஎஸ்பி அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்காக விக்ரம் குமார்னு ஒருத்தர் வர வைக்க போறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. பெஸ்டான ஒரு ஆள் இருக்காரு, அவர் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி தான் எதிர இருக்க நபர் சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட கால் பண்ணி அவரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. விக்ரம் குமார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேக்குற இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அந்த நபர் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப விக்ரம் குமாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஏற்கனவே இவங்க சந்தேகப்படுற எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோ வர்றாரு. உங்களுக்கு பூஜாவை எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டயே கேக்குறாரு. அவங்களும் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிருக்கேன், ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில்லி ரீசன் தான் சொல்றாங்க. இதுக்காகவே தூக்கிட்டு வந்து அடிச்சு டார்ச்சர் பண்றீங்களா, இவங்களெல்லாம் போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. சுப்பிரமணி அனலைஸ் பண்ண சொல்லி டாக்டர் அனுப்பியிருப்பாங்க. அந்த டாக்டரும் சில செக்கிங் எல்லாம் வச்சிட்டு இருக்காரு. சுப்பிரமணியும் அவர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் சாதாரணமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஆஷா வந்து பாக்குறாரு. உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இவரு என்ன சொல்றாருன்னா, நான் கேஸ் எடுத்துக்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் கேஸ் எடுத்துக்கிறேன்னா எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் ஃப்ரீடம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ நீங்க கூப்பிட்டுக்கோங்க, ஆனா என்னோட பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. சுப்பிரமணிய செக் பண்ண டாக்டரும் ஹீரோக்கு கால் பண்றாரு. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்டரும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதுவுமே சரியா பிடிபட மாட்டேங்குது, சிலருக்கு பை பர்த்டே சில எபிலிட்டி இருக்கும், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற எபிலிட்டி இவருக்கு இருக்கு போல, மத்தபடி எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ரெண்டு போலீஸ் ஆபீசர் மட்டும் வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ரெண்டு போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு நைட்ல எங்க இருந்தாங்கன்றது எனக்கு தெளிவா தெரியும், நீங்க போய் ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களை போக சொல்லிடுறாரு. இவர என்ன பண்றாருன்னா, அந்த கான்ஸ்டபிள் ஏழுமலைக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. சார் இப்போ வரைக்கும் அவர் எதுவும் எழுதல சார், ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு, அவர் ஏதாவது எழுதுனா உடனே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே அப்பப்ப எனக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு இவரும் சொல்றாரு. இப்ப பி அங்கிருந்து கிளம்பும் போது இவரும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட பொண்ணு எங்க போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. நான் அவங்களுக்கு தான் பிஏ, அவங்களோட பொண்ணுக்கு பிஏ கிடையாதுன்னு இவரும் சொல்றாரு. சார் ஆபீஸ் முடிஞ்சு பூஜை இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்திருக்கு, ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு, பிரைவசி காரணமா சிசிடிவி எல்லாம் கட் பண்ணிருக்காங்க, எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோ எங்க வந்திருக்காருன்னா, பூஜா வேலை செய்யற ஆபீஸ்ல விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. பூஜா மிஸ்ஸிங்ன்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியல, காரணம் டிஜிபி மிஸ்ஸிங் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான். இவர என்ன பண்றாருன்னா, பூஜா இங்க இருந்து கிளம்பி போன புட்டேஜ் நான் பாக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. வாங்க சார் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சிசிடிவியை காட்டாரு. பூஜா ரெண்டு பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டே தான் கிளம்பி போறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தங்க தான் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க இன்னும் ஆபீஸ்க்கு வரல. வந்திருக்கவங்களோட பேரு ரம்யா அப்படின்றது. இவர என்ன கேக்குறாருன்னா, அவங்க மிஸ்ஸிங்கா இருக்காங்க, எப்படி மிஸ்ஸிங் ஆனாங்கன்றது எங்களுக்கு தெரியணும், நேத்து நைட் அவங்க பார்ட்டி பண்ணிருக்காங்க, நீங்களும் கூட போயிருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சார் நானும் கூட போனேன், எங்க கூட வேலை செய்யற கிஷோருக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் அவன் அந்த பார்ட்டியை பிளான் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி அந்த பார்ட்டியில வச்சு என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பூஜைக்கு இந்த மாதிரியான பார்ட்டி எல்லாம் சுத்தமா பிடிக்காது, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டதுனால தான் இவங்க வந்திருப்பாங்க. இப்ப கிஷோரும் அந்த இடத்துக்கு வராது. இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப பூஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. பூஜாக்கும் வேற ஒரு நபருக்கும் தான் பிரச்சனை நடக்குது. அந்த நபர் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. எதனால அந்த பிரச்சனை வந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது சார், ஆனா அந்த பிரச்சனை பண்ண நபர் கிஷோரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இல்ல சார் அதுக்கப்புறம் அவன் நித்யா கூட கிளம்பி போயிட்டா, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நித்யாக்கு உடனே கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சரி அவர் ஏதாவது எழுதியிருக்காரா பாப்போம் அப்படின்ற மாதிரி ஏழுமலைக்கு கால் பண்றாரு. அவர் ஏதாவது எழுதியிருக்காரா படிங்க அப்படின்னு கேக்குறாரு. விக்ரம் ரம்யா கிட்ட விசாரணை முடிச்சிடுறாரு. அடுத்ததான் நித்யா கிட்ட விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறாரு. நித்யா டாக்ஸில தான் வந்துட்டு இருக்கா, இதுதான் டாக்ஸியோட நம்பர் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. சார் நித்யா டாக்ஸில தான் வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி அந்த டாக்ஸியோட நம்பரை கிராஸ் செக் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. உடனே நித்யாக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் கால் பண்ணிடுறாங்க. அந்த டாக்ஸியோட நம்பர் என்னன்றதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் நித்யா கிட்ட கேக்குறாங்க, நித்யாவும் டிரைவர் கிட்ட கேக்குறாங்க. கடைசியில இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்களும் அந்த நம்பரை சொல்றாங்க. அதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் எழுதியிருக்க நம்பரா தான் இருக்கும். ஹீரோவும் திரும்பி ஏழுமலைக்கு கால் பண்றாரு. அந்த ஆள் ஏதாவது போனுக்கு வச்சிருக்கானா பாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் போன் எல்லாம் ஆல்ரெடி
பிடிங்க வச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. வேற ஏதாவது வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நல்லா செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சார், செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் போயிருக்க அவரை வெளியே வர வச்சிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல சார், உங்களை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்குள்ளெல்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. சார் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஈர என்ன சொல்றாருன்னா, அந்த ஆளோட காதை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. காதை செக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. எது காதெல்லாம் செக் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி சுப்பிரமணியம் ரெண்டு காதையும் காட்டுறாரு. சார் காதையும் பார்த்துட்டேன் சார், காதலையும் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி வேற ஏதாவது எழுதுனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ காலை கட் பண்ணிட்டு. இப்போ அவங்களோட டாக்ஸி வந்து நிக்குது. அந்த டாக்ஸியோட நம்பரை ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா நித்யா வந்துடுறாங்க. இப்போ நீங்க வரும்போது உங்களை யாராவது ஃபாலோ பண்ணமா இருந்ததா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. அப்படிலாம் எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி நித்யாவும் சொல்றாங்க. சரி பூஜாவும் நீங்களும் சேர்ந்து தானே அங்கிருந்து கிளம்புனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல சார், நான் வாசல் வரைக்கும் தான் வந்தேன், அவன் கிளம்பி போயிட்டா, அதுக்கப்புறம் நான் டாக்ஸி பிடிச்சி தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண கிஷோர் கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிஷோரை கூப்பிட்டு ஹீரோவும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு தானே பூஜா கிட்ட பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு கேட்கறாரு. ஆமா சார், அவனோட பேர் ராகுல் அப்படின்றது. அவன் வேணும்ட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டான், என்ன பிரச்சனைனு எனக்கும் டீடைலா தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி அந்த ராகுலோட போட்டோ காட்டுங்க அப்படின்னு கேட்கறாரு. அவனோட போட்டோ நம்பர்லாம் என்கிட்ட இல்லவே இல்ல சார், பார்ட்டியில எதர்ச்சியா மீட் பண்ணா உண்டு, அன்னைக்கும் அப்படிதான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சுப்பிரமணியம் ஏதாவது எழுதுறாரா அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் பாத்துக்கிட்டே இருக்காரு. சுப்பிரமணி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, எழுத மாட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட்டும் அவங்களோட கார் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. பூஜாவோட காரை கண்டுபிடிச்சிட்டேன் சார், உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஏழுமலையா என்ன பண்றாருன்னா, சுப்பிரமணி எழுதி வச்சிருந்த பழைய கதையெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் இப்ப நடந்த விஷயத்தை இவர் எப்பயும் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க, இப்ப அவர் ஏதாவது எழுதுனா மட்டும் நோட் பண்ணுங்க, அதுக்கு மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோவும் பூஜாவோட கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. பக்கத்துல சிசிடிவி இருந்தா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட போக சொல்லிடுறாரு. இவரும் காரை செக் பண்ணி பாக்குறாரு. யாரோ வேணும்ட்டே ஆணியை போட்டு பஞ்சர் ஆகினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. யாராவது இந்த இடத்துல பிளாக் பண்ணி உங்களை தூக்கி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. சில பேரிகேட் எல்லாம் ஓரமா போட்ட மாதிரிலாம் இருக்கு. பொண்ணு காணாம போய் இவ்வளவு நேரம் ஆனதுனால ஆஷாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னோட பொண்ணு எங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. மேடம் நான் கதை எழுதிட்டு இருக்கேன், உங்க பொண்ணு காணோம்னா நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும், எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கால் பண்றதுக்கு ஒரு போன் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த போனோட டவரை இப்பதான் ட்ரேஸ் பண்ணி இவங்க அந்த லொகேஷனுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல தேடி பார்க்கும் போது அந்த போனையும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. ஏழுமலை கிட்ட ஏதாவது எழுதியிருக்காரன்றதை கேப்போன்ற மாதிரி கால் பண்றாரு. ஏழுமலை என்ன சொல்றாருன்னா, மேடம் வந்ததுனால நான் வெளியே தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரி மேடம் கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொன்னா இவரும் வந்து போனை தந்துடுறாரு. நீங்க எதுக்காக மேடம் அந்த இடத்துக்கு எல்லாம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கறாரு. இல்ல எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, இவர்கிட்ட ஏதாவது பேசி உண்மையை வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் காலை கட் பண்ணிடுறாரு. ஆஷா இவ்வளவு நேரம் சுப்பிரமணி கிட்ட ரொம்ப கோவமா தான் பேசியிருப்பாங்க, ஆனா இப்ப ரொம்ப பணிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எழுதுறதெல்லாம் நடக்குதுன்னா நீங்க ஏதாவது எழுதுங்க, என்னோட பொண்ணை காப்பாத்துற மாதிரி ஏதாவது எழுதுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங் எல்லாம் பேசுறாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, இப்ப எதையும் எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதி முடிச்சோட இவங்களும் பிஏவை வாங்கி படிக்க சொல்றாங்க. பிஏவும் இப்ப எழுதி இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. மாஸ்க் போட்ட மூணு பேர் அந்த பொண்ணை தூக்கிட்டு வராங்க. இவளை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்க, இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்டயும் அந்த லொகேஷனை சொல்லிடுறாங்க. அந்த லொகேஷன்ல போய் உண்மையிலேயே பாடி கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஆட்களை விட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆட்களும் ரொம்ப நேரம் செக் பண்றாங்க, பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாடியை கயிறு கட்டி மேலே ஏத்திடுறாங்க. அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க சேரதான் இருக்கு. ஹீரோவும் பூஜாவும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆஷாவும் அந்த இடத்துல எதிர நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பொண்ணான்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இன்டர்மிஷன் போடுறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு பூஜா கிடையாது, வேற ஒரு பொண்ணு தான். இப்ப ஆம்புலன்ஸ்ல அந்த பாடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் உடனே அந்த சுப்பிரமணியம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. சுப்பிரமணி பாட்டுக்கு கூலா குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா எங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவரோட நெஞ்சிலேயே ஹீரோ மிதிச்சிருக்காரு. அவரோட நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்ப அங்க இருக்க ஆஷாவை என்ன சொல்றாங்கன்னா, கோவப்படாதீங்க, வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வெளியே வந்த ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காரு. உங்களை விட எனக்கு கோவம் அதிகமா வருது, ஆனா இந்த நேரத்துல நம்ம கோவப்படக்கூடாது, பொறுமையா தான் விசாரிக்கணும், நீங்க பொறுமையா விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உள்ள போறாரு. நீ கதையை எழுதுற எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு அப்படிதானே, நான் உன் முன்னாடியே இருக்கேன், கதையை எழுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, கதை எழுதுறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, தோணும் போது தான் எழுத முடியும்னு சொல்றாரு. ஓகே நீ பொறுமையாவே எழுது, நீ எழுதுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே சுப்பிரமணியம் என்ன பண்றாருன்னா, பெண் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுறாரு. என்ன எழுதுறாரு பாப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வேகமா வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ படிக்கிறத நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஒரு கால் டாக்ஸி டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்னு பரபரப்பா சொல்றாரு. முதல்ல உட்காருப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கான்ஸ்டபிளும் கேக்குறாரு. டிரைவரும் ரொம்ப பதட்டமா சொல்றாரு, நீ ரொம்ப பதட்டப்படுற, அதனால ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரை தராரு. இவரும் எழுதி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை எழுத ஆரம்பிக்கிறாரு. இவர் எழுதிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் வராரு. வாசல மறைச்ச மாதிரி யாரோ டாக்ஸியை நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தம்பி உன்னோட டாக்ஸியா தான் இருக்கும் போல, நீ டாக்ஸியை ஓரமா விட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு.
பண்ணிட்டாரு, இவரும் டாக்ஸியை விடுறதுக்கு கிளம்பிடுறாரு. இங்க இருக்க ஏழு மலையும் மத்தவங்களுக்கு எல்லாம் தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. எங்கேயாவது கிட்னாப் சம்பந்தமா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா உடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப உடனே ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் வந்தா அப்படின்ற மாதிரி ஈர கேக்குறாரு. ஒரு டாக்ஸி டிரைவர் தான் சார் வந்தான், ஏதோ பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொன்னா, ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்க சொன்னேன், டாக்ஸியை விடணும் அப்படின்றதுக்காக வெளியே போனா திரும்பி வரலன்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி சுப்பிரமணி எழுதின மாதிரியே நடக்கும் அப்படின்னு ஈரமும் யோசிக்கிறாரு. வந்தவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜ் அந்த நபர் வர ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அவன் ஏதோ ஜாமர் யூஸ் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஈரமும் சொல்றாரு. அவன் முகம் அக்யூரேட்டா தெரிய மாட்டேங்குது, ஓரளவுக்கு மட்டும் தான் தெரியுது. ஈரமும் அவன் ஏதாவது பேப்பர்ல எழுதுனானா அந்த பேப்பரை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்கதான் சார் பேப்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பேப்பரை வந்து ஈரோ எடுத்து பாக்குறாரு. அந்த பேப்பர் ரொம்ப பழைய பேப்பர் மாதிரி இருக்கு. அவன் எழுதி வச்ச மாதிரி இல்ல, எடுத்துட்டு வந்ததை வச்ச மாதிரி இருக்கு. இதை கூட கவனிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஈரோ அங்க இருக்கவங்க பயங்கரமா திட்டுறாரு. இதை படிங்க அப்படின்ற மாதிரி பிஏ கிட்ட கொடுத்துறாரு. பிஏவும் அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்றத படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணை கூட்டிட்டு அந்த டிரைவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒருத்தன் வேகமா வந்து இவரோட கண்ணாடியை இடிச்சுட்டு போயிடுறான். அவன் பயங்கரமா போதையில இருக்கான்றது அவன் காரை ஓட்டத வச்சே இவருக்கு தெரிஞ்சிருது. இவரும் கண்ணாடியை வந்து பாக்குறாரு. சரி திரும்பி கிளம்புவோம் அப்படின்னு கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி உட்காந்து இருக்க பொண்ணு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், கண்ணாடியை உடச்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் புலம்புறாரு. இவர் வந்துட்டு இருக்க வழியில தான் அவன் காரை நிறுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி இவரும் இறங்கி வந்து எதுக்காக கண்ணாடியை உடச்சிட்டு போனீங்கன்னு கேக்குறாரு. போதையில இருக்க அவனுங்களை என்ன பண்றாங்கன்னா, ஆமாண்டா இடிச்சோம், இப்ப அதுக்கு என்னன்ற அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த டாக்ஸில வந்த பொண்ணும் பாக்குறாங்க. ஒருத்தர் இத்தனை பேர் போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கிறதுனால இவங்களும் தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிரைவர் அடிச்சு போட்டுறாங்க. வேகமா இவங்களோட கார்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க. இவரும் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள கார் கிளம்பி போயிருது. இவரும் டாக்ஸில ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறாரு. இந்த விஷயத்த தான் கம்ப்ளைண்டா அவர் எழுதி கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல அவரோட ஆதாரத்தையும் இவர் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அந்த டிரைவரோட பேரு ரவி அப்படின்றது. இந்த ரவி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவரும் போட்டோவை காட்டாரு. அந்த ரவியை பார்த்தோன்னா இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை ஈரவன் கவனிக்கிறாரு. மேடம் பேசாம சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி பிஏ கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம், அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லாம மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களோட பொண்ணு உயிருக்கு தான் ஆபத்தா போய் முடியும். இப்பயாவது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈரோ கேக்குறாரு. அவங்களும் கொஞ்ச நேரம் தயங்குறாங்க. சரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு சொல்றாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஷனுக்கு ரவின்னு ஒரு டிரைவர் வந்திருப்பாரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருப்பாரு. அந்த லெட்டர் தான் இவங்க இப்ப பிரசன்ட்ல படிச்சிருப்பாங்க. இவங்களும் கேஸ் எடுத்து விசாரணை பண்ணிருப்பாங்க. கடத்தப்பட்ட அந்த பொண்ணோட பேரு ஜனனி அப்படின்றது. அவங்க கேங் ரேப் செய்யப்பட்டு ஒரு இடத்துல விழுந்து கடந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இது ரொம்ப சீரியஸான கேஸ் அப்படின்றதுனால ஆஷாவை தான் டீல் பண்ண சொல்லுவாங்க. ஆஷாவும் மீடியா வந்து பாக்குறாங்க. இல்ல நாலு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த நாலு பேரையும் சீக்கிரமா நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு அபய கட்டத்தை தாண்டிட்டாங்க. இதுக்கப்புறம் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் பிஏ மூலியமா இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியை நேரடியா இவங்களுக்கு கால் பண்ணி ஒரு தகவலை சொல்றாரு. அந்த நாலு பேர்ல சித்தார்த்ன்றவன் என்னோட பையன், அந்த பையனை மட்டும் விட்டுறணும், மத்த மூணு பேரை என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல அவனையும் தண்டிக்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரும் மிரட்டுற மாதிரி பேசுறாரு. இவங்களும் சரி சித்தார்த்தை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த டிரைவரை இன்னும் ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த பொண்ணு திடீர்னு இறந்து போயிட்டதா டாக்டர் சொல்றாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீடியாட்களும் பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் இந்த விஷயத்த துளியும் எதிர்பார்க்கல, இந்த பொண்ணை நினைச்சா கஷ்டமா இருக்கு, அந்த நாலு பேருக்கு சரியான தண்டனை நான் வழங்குவேன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸும் ரவி வந்து கூப்பிடுறாரு. அந்த நாலு பேரை வந்து அடையாளம் கட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா மூணு பேர் தான் இருக்காங்க. இவங்க மூணு பேர் தான் அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்லிடுறாரு. ஆனா ஒருத்த மட்டும் மிஸ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல இருக்க ஆசை என்ன பண்றாங்கன்னா, அவங்க மூணு பேரையும் சுட்டு கொண்டுறாங்க. அதே மாதிரி இவரையும் சுட்டு கொண்டுறாங்க. அந்த நாலாவது ஆளே இவர் தான் அப்படின்ற மாதிரி கேஸ முடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. மீடியா கிட்ட ஆல்ரெடி நாலு பேர்னு சொல்லியிருப்பாங்க. சித்தார்த்தை காப்பாத்தணும்னா இந்த டிரைவரை சாவடிக்கணும்ன்றதுக்காக தான் சாவடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பிஏவும் சொல்லி முடிக்கிறாரு. இறந்து போன அந்த டிரைவர் எப்படி திரும்பி வர முடியும் அப்படின்ற மாதிரி ஈரமா கேக்குறாரு. அதுதான் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி ஆஷாவும் சொல்றாங்க. அபாய கட்டத்தை தான் அந்த பொண்ணு திடீர்னு இறந்து போயிருக்கா, அதுக்கும் நீங்க தானே காரணம், ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நான் தான் காரணம், டிபார்ட்மெண்ட்ல நமக்கு எவ்வளவு குடைச்சல் இருக்கும்ன்றது உனக்கே நல்லா தெரியும், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன். எப்படியாவது என்னோட பொண்ணுக்கு மட்டும் எதுவும் ஆகாம காப்பாத்து அப்படின்னு சொல்றாங்க. காப்பாத்திடுறேன் ஈரமும் சொல்றாரு. இந்த டிரைவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆட்கள் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இவர் அந்த டிரைவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஃபைல வச்சு எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு நபரும் சில தகவல் எல்லாம் இவருக்கு சொல்றாரு. இவரும் கேட்டு வச்சுக்கிறாரு. உடனே ஈரவும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் கால் பண்ணி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சான் பாத்தீங்களா சித்தார்த்து, அவனை போய் பார்க்க சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் மிஸ்ஸிங்னு தெரிய வருது. அவன் பிஎம்டபிள்யூ வச்சு ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஈரவும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஓகே சார் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் கேட்டுக்கிறாரு. இப்போ உடனே இவரும் ஏழுமலைக்கு கால் பண்றாரு. இப்ப அவன் என்ன எழுதியிருக்கான் படிச்சு சொல்லுங்க
அப்படின்னு கேக்குறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த வேலையை பத்தி எழுதி வச்சிருக்காரு. சரி இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கான்றத பாருங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. ஏழுமலையா என்ன சொல்றாருன்னா, ஸ்டேஷன்ல வச்சு டிஜிபி பேசினதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஈரோ எங்க வந்திருக்காருன்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த டிரைவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த வீடே பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இறந்து போன டிரைவரோட போட்டோ மட்டும் இருக்கு. இப்பதான் இவரோட அசிஸ்டன்ட் அந்த பிஎம்டபிள்யூ எங்க இருக்குன்றதை ட்ராக் பண்ணிட்டாரு. ஈரோ அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல தானே கார் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஈரோவை யாரோ சடனா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. ஈரோ அந்த இடத்துல பார்க்கும் போது ஒரு கார் டிரிப்ட் ஆகுற மாதிரி இருக்கு. கார் அதே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. பூஜா வாய் கட்டப்பட்ட நிலைமையில அந்த கார்க்குள்ளதான் இருக்காங்க. சித்தார்த்து தான் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் போதையில இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஈரோவும் எப்படியாவது அந்த காரை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்துடுறாரு. அந்த காரையும் நிறுத்திடுறாரு. பூஜா சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆஷாக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல பிஏவும் கூட்டு போறதுக்காக வந்துடுறாரு. ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. ஈரோவும் சித்தார்த்தோட பிஎம்டபிள்யூவை யூஸ் பண்ணி பாக்குறாரு. அதை வெளியிருந்து யாரோ ஆப்ரேட் பண்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைக்குது. இவரும் அவங்க யாருன்றத கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல இருக்கவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி வந்தேன்னு யோசிக்கிற ஒருத்தன் எழுதுற மாதிரி நடக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா நீங்க ஏதோ பண்றீங்கன்னு நினைச்சேன், அந்த விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவரோட போன்ல இருந்து சிப்ப தூக்கி போடுறாரு. அந்த சிப்பு மூலமா ஈரோ பேசுறதெல்லாம் இவங்க கவனிச்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அதுல கதையை எழுதிருப்பாங்க. ஈரோ இவங்களை நெருங்குறதுக்காக சில வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு. அதை பத்தி அசிஸ்டன்ட் கூட ஷேர் பண்ணிருக்க மாட்டாரு, யார்கிட்டயும் பேசிருக்க மாட்டாரு. அதனால தான் ஈரோ இந்த இடத்துக்கு வந்ததை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த சுப்பிரமணிக்கு கதையோட முடிவை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஈரோவா அங்க இருக்க மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் குமார் பூஜாவை காப்பாத்திட்டான், அதே மாதிரி அங்க இருக்கிற ரவியை போட்டு தள்ள போறான்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் இவரோட காதுல இருந்து பட்டு மாதிரி ஒண்ணு எடுக்கிறாரு. அது மூலியமா தான் இவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. என்னோட பொண்ணு உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஆஷா சொல்லிடுறாங்க. ரவிய மாதிரியே இருந்தானே அவன் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனோட பேர் ராகுல் அப்படின்றது, ரவியோட தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த சுப்பிரமணியும் ராகுலையும் போட்டு தள்ளு, உன்னோட ப்ரொமோஷனுக்காக நானே மேல் இடத்துல பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னோட ப்ரொமோஷனுக்கு நான் சித்தார்த் அப்பா கிட்ட பேசினா போதாது, ஏன்னா சித்தார்த் இப்ப என்னோட கண்ட்ரோல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ பேசினா நிறைய காசு வாங்க முடியாது, நான் சொல்றதை கேளு. அவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளி சித்தார்த்தை என்கிட்ட ஒப்பட, உனக்கு தேவையான எல்லா காசையும் நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் இந்த டீலிங்க்கு ஏத்துக்கிறாரு. ஈரோவும் அந்த டீலிங்க பத்தி இவங்க கிட்டயே சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த விஷயத்த பண்ணிதான் அவனும் உங்க ரெண்டு பேரும் சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா போலீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, நல்லவனுங்க யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. சரி எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு ஈரோ கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுப்பிரமணியம் அன்னைக்கு நைட்டு ரவிக்கு பல வாட்டி கால் பண்ணிருப்பாரு. இல்ல சார் விசாரணை போயிட்டு இருக்கு, சீக்கிரமா அமிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மறுநாள் காலையில பையன் இறந்துட்டான்ற தகவல் மட்டும் தான் இவருக்கு கிடைக்கும். இவரோட பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்றது இவருக்கு நல்லா தெரியும். போலீஸ் தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தகவல் கேள்விப்பட்டு இவரோட சின்ன பையனும் வந்துடுறான். இந்த சின்ன பையன் பார்க்க அண்ணன மாதிரியே தான் இருப்பான். இவனோட பேர் ராகுல் அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இல்ல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தேடி பார்க்கும் போது ஆஷா மேல இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி இதே விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணோம், அல்ல ஆஷா அவங்களோட உண்மையெல்லாம் ஒத்துக்கணும், அது மூலியமா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. இந்த டீம்ல 10 பேருக்கு மேல வேலை பார்த்திருப்பாங்க. சிலர் ஆஷா என்னெல்லாம் பண்றாங்கன்ற தகவலை சுப்பிரமணி கிட்ட சொல்லுவாங்க. சிலர் ஹீரோட அசிஸ்டன்ட் என்னெல்லாம் பண்றாங்கன்ற தகவலை சுப்பிரமணி கிட்ட சொல்லுவாங்க. இப்பதான் அன்னைக்கு நைட்டு கிளப்ல என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இவர் வேணுன்ட்டே தான் பூஜா கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாரு. பூஜாவோட காரை பஞ்சர் பண்ணி பூஜாவை இவங்க தான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சுப்பிரமணி கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பூஜா சுப்பிரமணியன் சொன்னதால தானே இவரோட வீட்டுல வந்து விசாரணை பண்ணாங்க. ஆனா பூஜா அப்படிலாம் சொல்லிருக்கவே மாட்டாங்க. இவரோட பையன் ராகுல் தான் வாய்ஸ் மாத்தி அப்படி சொல்லிருப்பாரு. ஹீரோ காதை செக் பண்ண சொல்லும் போது எப்படி சுப்பிரமணி தப்பிச்சாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அசிஸ்டன்ட் காதான் ஷாக் ஆனார் பாத்தீங்களா, அந்த கேப்ல இவர் என்ன பண்ணுவார்னா பெண்ணை காதல விட்டு அதை எடுத்துருவாரு. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. சித்தார்த்தும் ஆஷாவும் இல்ல மாட்டாங்களான்னு பாப்போன்றதுக்காக தான் இவ்வளவு டிராமாவும் பண்ணிருப்பாங்க. இப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கவலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்க எங்களோட ரவிக்காக மட்டும் பண்ணல, அன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நியாயம் கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிருச்சு, அந்த பொண்ணுக்காகவும் சேர்த்து தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஆஷாவை காட்டாங்க. ஆஷாக்கு தெரிஞ்சவங்களும் நியூஸ பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் வேகமா நியூஸ வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஷா ஈரோ கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, அப்ப பேசின எல்லாத்தையும் ஈரோ ரெக்கார்ட் பண்ணிருக்காரு போல. அந்த விஷயம்லாம் நியூஸ் சேனலுக்கு போயிருது. இவங்களும் டென்ஷனா ஈரோக்கு கால் பண்றாங்க. என்னை எதிர்த்து நீ எப்படி டிபார்ட்மெண்ட்ல இருக்கன்றதை நான் பாக்குறேன் அப்படின்னு கோவமா சொல்றாங்க. தேவையில்லாம கோவப்படாதீங்க மேடம், இதுக்கு மாஸ்டர் மைண்டா ஒருத்தன் இருக்கான், அவனோட லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அந்த லொகேஷனை பாக்குறாங்க. உடனே வேற ஒருத்தருக்கு அனுப்பிடுறாங்க. இந்த லொகேஷன்ல யார் இருக்கான்ற தகவல் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரோவா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எங்கேயாவது கிளம்பி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எதிர இருக்க சித்தார்த் பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த பொண்ணுக்காக நீங்க எதுக்கடா இவ்வளவு கொதிக்கிறீங்க, அந்த பொண்ணு என்ன உங்களுக்கு சொந்தமா பந்தமான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு உங்க ரெண்டு பேர் பேரை சொல்லவே இல்ல, அவளோட லவர் பேரை தான் விடாம சொல்லிட்டு இருந்தா, அந்த லவர் மட்டும் என்ன வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரோவும் பயங்கர டென்ஷனா அவனை பாத்துட்டு இருக்காரு. ஈரோ தான் அந்த பொண்ணோட லவராவே இருப்பாரு. இப்ப இவனை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜீப் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரை தான் மோத போறான்
பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சித்தார்த்தம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வந்தவர் சித்தார்த்தை அடிச்சு தூக்கிட்டாரு. இதை அவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ரெண்டு பேர் தப்பிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஈரவும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் ஆஷாக்கு போன் கால் வருது. விக்ரம் குமார் தான் கால் பண்றாரு. மேடம், உங்க டீம்ல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்ண சொன்னாங்க, என்ன மேடம் நான் வரணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எது இவன் தான் விக்ரம் குமார்னா அவன் யாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ஒரு நபரை ட்ராக் பண்ண சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல பார்த்தா ஹீரோட போட்டோ தான் இருக்கு. ஹீரோ போலீஸாலாம் இருக்க மாட்டாரு, சாதாரணமா ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. இவரோட லவர் தான் அந்த ஜனனியா இருப்பாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. அப்ப நர்ஸ் கிட்ட இவரும் பேசுறாரு, இப்ப அவங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அவங்க ஓகே தான் அப்படின்ற மாதிரி நர்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி தகவல் வருது. பேரண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவரும் ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு நைட்டே நர்ஸ் வந்து மீட் பண்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு நடந்ததுலாம் தெரியாது, ஆனா அந்த ரூம் குள்ள டிஜிபி மட்டும் தான் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை பண்ணிருப்பாரு. அந்த ஆஷாவையும் சித்தார்த்தையும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதுக்காக பல பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. இவங்க ஒரு நல்ல ஆபீசரை போடணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா. விக்ரம் குமார் மாதிரி இவரு பேச ஆரம்பிச்சு இவரு ஓகே ஆயிருப்பாரு. அதே மாதிரி உண்மையான விக்ரம் குமார்க்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. ஆஷா பண்ண எல்லா விஷயத்தையும் நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பூஜாவும் கேட்டுறாங்க. இப்ப ஆஷாவும் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துல வராங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பூஜா கண்டுக்காம கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட பேச மாட்டான்னு இவங்களும் நினைக்கிறாங்க. நம்ம இறந்து போயிடலாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆஷா அவங்களோட வீட்டுல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஜனனியோட கல்லறைக்கு வந்து பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து மலர் வலையெல்லாம் வைக்கிறாரு. ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்காரு. இதோட படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்து எல்லா ட்விஸ்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.